தொடங்குறோம், இந்த அறிவியல் மன்றத்தை தொடங்கி இதன் நோக்கமாக நம்ம சொல்லப்படுற இந்த விஷயங்கள் என்ன? பிளாஸ்டிக் தவிர்த்து மழைக்கால நோயிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதெல்லாம் நமக்கு அவசியமாகிறது. அதற்கு வழிநடத்தி செல்வதுதான் நம்மளுடைய அறிவியல் மன்றம். இந்த எதுக்கு உங்களிடத்துல இதை தொடங்கி இந்த கருத்துக்களை உங்களிடத்துல முதல்ல தரணும் அப்படின்னா, இதை நீங்க வீட்டுல போய் உங்க சுற்றுப்புறம் உங்க உறவினர்கள் உங்க குடும்பத்தினர்கள் எப்படி எல்லாருக்கும் அதை கொண்டு சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில தான் நமக்கு பள்ளிக்கல்வித்துறை நமக்கு பள்ளியிலிருந்து இந்த அறிவியல் மன்றம் அதனுடைய நோக்கம் அதனுடைய செயல்பாடுகளை தொடங்கும். இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், நன்றாக படிக்கணும் அப்படின்னா அடிப்படை நமக்கு நோயின்றி இருத்தல், நோயின்ற வகைப்புறையை சொல்லிட்டேதான் இருக்கும். ஆனா அது வரும் அந்த அது பிடியில சிக்கிக்கொண்டா நமக்கு அப்பதான் அந்த அவசர முடியும். ரொம்ப பொறுமையா மழைக்கால நோய்கள் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கு அன்றாட எந்த கடைக்கு போனாலும் பெருமையோட போற பைசா மட்டும் வச்சுக்கணும். எவ்வளவு திங்ஸ் ஆகணும்னால என்ன பண்றான் அந்த கேரிபியன் அப்படின்னு சரியா அந்த நிலை மாறி நாம் பொருள் வாங்குவதற்கு வீட்டில் கையெழுத்து டீ வாங்குறதுக்கு கூட இன்னைக்கு ஒண்ணுமே அவ்வளவு சூடோட அந்த டீயை வாங்கிட்டு வரணும். அதுல உள்ள பாலிட்டு பென்சாயில் ஆக்சைடு எல்லாமே அது இருந்து உடனே என்ன பண்ணுது நம்ம ரத்தத்துல கலந்து நமக்கு நோய் இருந்தா இதையெல்லாம் தவிர்த்து கொண்டு நீங்கள் அறிவியல் விழிப்புணர்வு பெருப்புறவங்களாக தான் நம்ம அறிவியல் மன்றத்தை தொடங்குறோம். அறிவியல் மன்றத்தில் தரும் கருத்துக்கள் விழிப்புணர்வுகள் எல்லாம் நீங்கள் பெறுவதற்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தினர்கள் நமது உறவினர்கள் எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். இன்றைய தொடக்க விழாவில் நாம் தலைமை ஆசிரியரை தலைவராக கொண்டும் பிற ஆசிரியர்களை உறுப்பினர்களாகவும் மாணவர்கள் இதில் உறுப்பினர்களாகவும் இந்த அறிவியல் மன்றம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு தினங்களாவது குறைந்தபட்சம் கூடி உங்களுக்கு அறிவியல் கருத்துக்களை வழங்கும். இதிலே வளர்க்கிறது ஆசிரியர்கள் மட்டுமல்ல நீங்களுக்கு கூடிய அறிவியல் கருத்துக்களை கொண்டு வந்து இங்கே சமர்ப்பிக்கும். இன்னைக்கு அறிவியல் கூடவும் அன்றைக்கு அறிவியல் ஆய்வகத்திலே தான் இந்த மன்றத்தை நடத்தணும் சரியா. இன்னைக்கு விழிப்புணர்வு பெறுவது மட்டுமல்ல அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாமும் நமது குடும்பத்தினரும் நம்ம உறவினரும் நண்பர்களும் எல்லாமே இந்த அறிவியல் விழிப்புணர்வு பெறும் பொருட்டு முதற்கட்டமாக பாலித்தீன் பைகள் கேரி பைகள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை எடுக்க வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு நாம் இந்த கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நமது அறிவியல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பள்ளியிலே ஏன்னா நம்முடைய அனைத்து வசதி வாய்ப்புகள் காரணமாக
அவங்க மிக்க ஆசிரியர்கள் அறிவியலை பொறுத்தவரையில் நிச்சயமாக உடைய ஐயா அவர்கள் நல்ல அறிவியல் ஆசார் அவர்கள் நல்ல ஒரு திறமையான ஆசிரியர். உங்களுக்கு சொல்லப்போனால் எனக்கும் நானும் அவங்க அர்பாவும் இருந்தால் தான் நான் எழுதுகிறோம். அதனால் அவர் மிகவும் சிறப்பாக செய்யக்கூடியவர், இரண்டு இடங்களெல்லாம் நல்ல சிறப்பு பெற்று வந்திருக்கிறார். ஆகவே அவரை நம் வழியிலே பயன்படுத்துகிறோம். நீங்கள் போய் உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லைனா கேட்டு நிச்சயமாக அவர் எத்தனை நேரத்துக்கு தயாராக இருக்கார். அதனால் இதுபோல் நம்முடைய அறிவியல் ஆசிரியர் அம்மா அவர்களும் அடுத்த மாவட்டத்திலிருந்து நம்ம வெளியே வந்த மாவட்டத்துக்கு உள்ளவரும் பண்ணாங்க. இதில் வந்து நிச்சயமாக அருமையாக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் உதவியை நமக்கு